தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ரீசெண்டாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங்கை நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. பார்த்ததுக்கப்புறமாக இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஸ்பெக்ஸில் இருக்க, எது பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? இந்த வீடியோவில் அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். எஸ், இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் நான் சைட் பை சைடாக வச்சு ஒவ்வொரு விஷயமா கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த கம்பேரிசன் பார்க்கும் போதே உங்களுக்கு 10,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்ன்றதை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே பார்த்துலாம். மோட்டோரோல நமக்கு 6.8 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் நமக்கு டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஆனால் 263 PPI தான் இருக்கு. பட் இதுவே நீங்க ரெட்மியில பாத்தீங்கன்னா 6.53 இன்ச்க்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 395 PPI இருக்கு. கார்னிங் கோர்ல கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனும் வந்துருக்கு. ஸோ ஓவரலா டிஸ்பிளேல எதிராக பெஸ்ட்ன்னு கேட்டீங்கன்னா ரெட்மி தான் சொல்லணும். பிகாஸ் உங்களுக்கு டென்சிட்டி நிறையா இருக்கு, டிஸ்பிளே சின்னதாக இருக்கிறதுனால பிக்சல்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும். ஸோ ஓவரால் டிஸ்பிளேல சைட் பை சைட் பார்க்கும்போது ரெட்மி கொஞ்சம் பெட்டராக இருக்கு. பட் பெரிய டிஸ்பிளே வேணுன்றவங்களுக்கு மோட்டோரோலா கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கும். டிசைனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலரான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு. பட் ரெட்மி தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தடையாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி லோகோ தான். அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப இடிக்குது. அது இல்லாமல் இருந்தால் பெஸ்ட் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். பிகாஸ் பார்க்கறதுக்கு அந்த ஷன் ஷேட்லேருந்து இந்த க்ரீன் கலர் சூப்பராக இருக்குது. பட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டெக்ஸ்சர் தான். இந்த பர்டிகுலர் கலரில் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, பட் அதே கிரேடியன்ட் இருக்குது. அந்த மோட்டோரோலாவுடைய அந்த பிராண்டிங் வந்து சென்டரில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரில் கொடுத்துருக்கறதுனால பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவல் சாய்ஸ் தான். உங்களுக்கு இது ஓகேவா இல்லை இந்த மோட்டோ பிராண்டிங் சென்டரில் இருக்கிறது ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் மார்க்ஸ். அண்ட் டிசைனில் ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது இதில் பஞ்சுவல் கேமரா வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் ட்ராப் நாச் கொடுக்குறாங்க. ஸோ வாட்டர் ட்ராப் நாச் எனக்கு ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் ரெட்மியை பார்க்கலாம். அப்படி இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் மாடர்னாக வேணும், பஞ்சுவல் தான் வேணுன்ற பட்சத்தில் மோட்டோரோலா மட்டும்தான் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷனாக இருக்கும். ஃபோனை கையில் எடுத்த உடனே நமக்கு இதோட வெயிட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும் இல்லையா? மோட்டோரோலா 221 கிராம் இருக்குது. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 198 கிராம் கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 200 கிராம் கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டுத்தையுமே கையில் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக ரெட்மி நமக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும், மோட்டோரோலா கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. சார் ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மியில் நமக்கு 0.898 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சார் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஹெட்டுக்கு. பட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்டோவில் 0.98 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் ஒன்று தாங்க, ப்ராசஸர். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஸ்னாப் ட்ராகன் 662 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அட்ரினோ 610 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிபியும் இருக்குது. ஸோ கேமிங் பெர்ஸ்பெக்ஷனில் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஹெவி கேம்ஸை ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ்லாம் வச்சு விளையாட முடியாது. பட் நீங்கள் அந்த கேமை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் கேமிங் அந்த மாதிரி வந்து வச்சு விளையாடிங்கன்னா கண்டினியூஸாக சூப்பராக வந்து விளையாட முடியும். ஸோ கேமிங் எந்த ஒரு இஷ்யூமே மேக்ஸிமம் வந்து இல்லை. அட் த சேம் டைம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணுதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஹெவி கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஸை யூஸ் பண்ணால் கூட இந்த சிப் ரெண்டுத்திலுமே ஒரே சிப் இருக்கிறதுனால அதில் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வந்து வேண்டாம். ரெண்டுத்தில் நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரே மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய கேமரா தான் வரும். ஸோ கேமராவுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மோட்டோரோலாவில் 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர், 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 3 கேமராஸ். ரெட்மியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கொடுத்துருக்காங்க, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோவும் இருக்குது, இன்னொரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த்தும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பார்க்கும்போது 16 மெகாபிக்சல் கேமரா நமக்கு மோட்டோவில் இருக்குது, வெறும் 8 மெகாபிக்சல் மட்டும்தான் ரெட்மியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் சைட் பை சைடு வைக்கிறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை பாருங்கள். பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh கொண்ட பேட்டரி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே இருக்குது. ஆனால் மோட்டோரோலாவில் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 20 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ரெட்மியில் 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ ரெண்டுத்திலுமே ஈக்குவலான பேட்டரி தான், பட் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனாலேயே வெயிட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. அதையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் ஓகே அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மோட்டோ பக்காவாக இருக்கும். ரெண்டு ஸ்லிம் தான் வந்து போட முடியும். ஒன்று ஹைப்ரிட் ஸ்லாட்ஸ் நீங்கள் மெமரி கார்டு போடலாம், இல்லாட்டி வந்து சிம் வந்து போட்டுக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமே 3 ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 சிம்மும் போட்டுக்கலாம், கூடவே ஒரு மைக்ரோ எஸ்டியும் வந்து போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜை பற்றி கவலையே இருக்கக்கூடாதுன்னா ரெட்மி ஒரு பக்காவான ஆப்ஷனாக இருக்கும். எல்லாம் சரிங்க. இந்த ஃபோன்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஓஎஸ் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு மோட்டோரோலாவில் Android 11 கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கிட்ட இருந்து எப்படி ஒரு ஆண்ட்ராய்டு வருதோ அதே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன ட்விக்ஸ் மட்டும் தான் இருக்குது, தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் MIUIல நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்குது, சின்ன சின்ன ஆப்ஸ்லேருந்து உங்கள் டேட்டாஸ் எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயத்தை முக்கியமாக பார்க்கணும். அண்ட் ஆட்ஸ் இருக்குது, இதில் ஆட் கிடையாது. ஆனால் ரெட்மியில் ஆட்ஸ் வரும் இந்த MIUI 12. ஸோ அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னா
இந்த பட்ஜெட்ல பெஸ்ட் ஆப்ஷன் இதுதான். எல்லாம் சரி நண்பா, விலை என்னன்னு கேட்கறவங்களுக்கு ரெட்மி கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு பிரைசிங் 11K வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த சைட்ல நமக்கு மோட்டோ பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல அப்ப எதுதான் நீங்க தேர்ந்தெடுக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, மோட்டோரோல ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபோன் பெரிய டிஸ்பிளேவோட வருது. ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு பெரிய டிஸ்பிளேவாக வேணுன்ற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. கையில் எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். ஸோ அது ஒரு இஷ்யூவே இல்லாமல் நான் யூஸ் பண்ணுவேன்ற பட்சத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். ஒன்று. இரண்டாவதாக கேமராஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரெண்டு பக்கமே, பின்பக்கம் முன்பக்கம் ரெண்டுத்திலுமே கலர்ஸ் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கேமரா இருக்குது. பட் ஒரே பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமராவுடைய இன்டர்ஃபேஸ் ரொம்ப கடுப்பாகுது. நீங்கள் ஒரு போர்ட்ரேட் எடுக்கணும்னா கூட எங்கேயோ உள்ளே போய் அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணுற மாதிரிலாம் வந்து இருக்குது. ரொம்ப பெருசாக கிடையாது, பட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் இதில் அந்த கேமராலாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு சில டைமில் இது நல்லா இருக்கு. பட் செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் கிளியர் வின்னர் மோட்டோரோலா சொல்வேன். பட் ரியர் ஃபேசிங் கேமராவை பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்கு. கம்பேரிட்டிவ்லி இதை வந்து ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீசென்டான ஒரு குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஒரு சில இடங்களில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதான் 48 MP 64 MP டிஃபரன்ஸ். ஸோ ஓவராலா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை பத்தின என்னுடைய கருத்துக்கள் பிளஸ் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சேர்த்து கம்பேர் பண்ணி உங்க முன்னாடி வச்சிருக்கேன். நீங்க என்ன ஸ்மார்ட் போன் வாங்க போறீங்க? ஒருவேளை நீங்க வாங்குறீங்களோ இல்லையோ, இந்த பட்ஜெட்ல இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன் ஒரு ஸ்மார்ட் போனை பிக் பண்ண சொன்னா நீங்க எதை பிக் பண்ணுவீங்கன்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓப்பனா இருக்கிறது இருக்கிற மாதிரி என்ன விஷயங்கள் இருக்குன்றது உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பட் வின்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்திருக்கும், எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலீங்க. பிகாஸ் ரெண்டுத்திலுமே ஈக்குவலான விஷயங்கள் இருக்கு. இதை பிக் பண்ணால் எனக்கு இந்த ஆட் பிடிக்கல, பின்னாடி வரக்கூடிய இந்த லோகோ பிடிக்கல, கேமரா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இதை பிக் பண்ணால் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, டிஸ்பிளே இதை கம்பேர் பண்ணால் கொஞ்சமாக வந்து கம்மியாக தெரியுது. பட் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. மற்ற விஷயங்கள், ஸோ இதுதான் இந்த ரெண்டு தோடி விஷயங்கள். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. நீங்கள் ஓட் பண்ணுங்கள், யார் வின் பண்ணுறான்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.